ஹலோ வீவாஸ். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி, உடனே கைது செய்ய உத்தரவிட்ட நீதிபதி. வாங்க அது என்ன தவறுன்னு விரிவா வீடியோக்குள்ள பார்க்கலாம். கடந்த 24ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கு சென்றிருந்தார். அப்பொழுது விருதுநகர் மாவட்ட ஆவல் சூரங்குடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தடபுடலாக மரியாதை அளித்து காலில் விழுந்து கும்பிட்டார். அதன் பிறகு இபிஎஸ் அவர்கள் அங்கிருந்து காரில் சென்ற பிறகு இரு தரப்பினருக்கிடையே அடிதடி ஏற்பட்டதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதில் வீராவூர் ரெட்டி என்பவர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரனுடன் நின்று கொண்டிருந்த போது, ராஜேந்திர பாலாஜி என்னை அடித்து காரில் போட சொன்னதால் தான் 5 பேர் சேர்ந்து என்னை அடித்தனர் என்று சொல்லியதன் அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீதும் அவர்கள் ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் தனக்கு ராஜேந்திர பாலாஜி கொலை மிரட்டல் விட்டதாக வீராவிரெட்டி புகார் அளித்ததன் மூலம் சாத்தூர் போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தன்னை கைது செய்யக்கூடாது என்று ராஜேந்திர பாலாஜி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் மீதான விசாரணை நடைபெற்ற போது கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் முதல் அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் பொது இடத்தில் வன்முறையில் ஈடுபட்டதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு வழக்கறிஞர் திருமலையப்பன் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து அவரை கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே அதிமுகவினர் பல்வேறு வழக்குகளில் சிக்கி தவித்து வரும் நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் நேரத்தில் ராஜேந்திர பாலாஜி மீது கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் வழக்கு பதியப்பட்டிருப்பது அதிமுகவினருக்கு பெரிய தலைவலியாக இருக்கு. இதனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது. ஓகே வீவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.